என்ன பண்றது யாரப்பா பாருனே தினமும் வந்து ரேஷன் அரிசி கடத்தல் கடத்தல்னே செய்தி வந்துட்டே இருக்கேன். அடா ஆமா வள்ளினா, இப்ப ரேஷன் கடையில இருந்து பாத்தோம்னாங்க, இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒழுங்கா குடுக்கறது இல்லைங்க. நம்ம ஊர் மக்களுக்கு குடுக்காம வெளி மாநிலத்தை கொண்டு வித்துட்டு இருக்கிறாங்களா? ஆமாப்பா, இங்க இருந்து அரிசிய வந்துட்டு கடத்திட்டு போய் லைட்டா பட்டையகிட்டே தீட்டு இங்க 2 ரூபாய்க்கு வாங்கி அங்க வந்துட்டு 50 ரூபா 60 ரூபான்னு வித்துறாங்களாம். ஆமாண்ணே, என்ன சொல்ற, நமக்கு கிடைக்கிறது பூரா புழு நிலையிற அரிசியா கிடைக்குது. அது மாத்த நல்ல அரிசியை பூரா வந்து வெளிமாநிலத்துக்கு அனுப்பிடுறாங்க. இப்ப ஆந்திரால இருந்து அவரு அங்கு அந்த ஊர் எதிர்கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு. ஆமா, சந்திரபாபு நாயுடுவே வந்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல இருந்து ரேஷன் அரிசியை பூரா கொண்டு வந்து இங்க வித்துட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லி நம்ம முதலமைச்சருக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இதுக்கு முன்னாடி பேர் நடந்திருக்கானே. ஆனா நேத்து ரேஷன் பொருள் வாங்கலான்ட்டு போயிருந்தேன் கடைக்கு. ஆனா அங்க பார்த்தா அரிசியில வண்டு பருப்புல வண்டு என்ன அப்படி லீக் ஆகுதுன்னு அந்த மாதிரி மோசமா கொடுக்குறாங்க பொருள். என்ன பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்னங்க பண்றது? இப்ப ரேஷன் கடைக்கு போறதே வந்து பார்த்தோம்னா ஏழை எளிய மக்கள் தான், அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பொருளை கொடுக்கணும்லங்க. அட என்னப்பா, நீ ஒருத்தன் மத்த நாள் கொடுக்கறத சொல்லிட்டு இருக்க. பொங்கல் அன்னைக்கு ஒரு நல்ல நாள், அன்னைக்கே எப்படி நீ பொருள் கொடுத்தாங்க? முத வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உருகி போன வெள்ளம், கருகி போன கரும்பு, புளியில பாத்தீங்கன்னா பள்ளி கிடந்துச்சு, அந்த மாதிரி பொருளா கொடுத்தாங்க. ரெண்டாவது வருஷம் பொருளை கொடுக்கல, காசை கொடுக்குறேன்னு சொல்லி காசை கொடுத்தா அந்த கொடுத்த காசுல எல்லாம் வாங்குற அளவுக்கு விலைவாசி இருந்துச்சு. எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மத்த நாள்ல அப்புறம் எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிச்சு வரேன். பண்டிகைக்கே அவ்வளவுதான் மரியாதை கொடுத்தாங்க. கரும்பு வேற கொடுக்குறேன்னு ஒரு கூத்து பண்ணாங்களே. அட கடைசி வரைக்கும் அந்த கரும்பு விவசாயிட்ட இருந்து வாங்குறேன்னு சொல்லாம அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணி கண்ணீர் அடிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் தானே அவங்ககிட்ட இருந்து கரும்பு வாங்கினாங்க. நெல் கொள்முதல் எல்லாம் பண்றாங்கல்லண்ணா, அங்கே வந்து ஒரு மூட்டிக்கு 10 ரூபா லஞ்சம் கேட்குறானுங்கண்ணே. அதை சொல்லுப்பா, விவசாயிகிட்ட இருந்து நான் வாங்கும்போது 10 ரூபா லஞ்சம், ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒரு குண்டாளுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தா மட்டும்தான் உள்ளேயே எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா அப்படியே வெளியிலே போட்டு வச்சு அதை மூடியும் வைக்க மாட்டேன்றாங்கண்ணே. மழை வெஞ்சி எல்லாம் நினைஞ்சு வீணாக போயிடுது. அப்போ நமக்கு வந்து பாருங்க, விளைய வைக்கிற நெல்லை நாசம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜனங்களுக்கு நல்ல அரிசி கொடுக்க மாட்டேங்காங்க. நல்ல அரிசியை பூரா எடுத்து வெளியில விட்டு அதுலயும் காசு பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி ஆச்சுன்னு இவங்களை என்னன்னே பண்றது? நானும் என்னதான் அவன் இப்படி போயிட்டு இருந்தா என்னன்னு தெரியலப்பா. விவசாயிகள் ஃபுல்லா படாத பாடுபட்டு இருக்காங்க. அதுபோக இந்த பால் வச்சிருக்கவங்க எல்லாம் பால் முகவர்கள், அவங்ககிட்ட இருந்து பாலை வந்து கரெக்டான விலைக்கு வாங்குறது இல்ல, கேட்டா தரம் இல்லை அது இல்லைன்ட்டு வெளி மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல விவசாயிகள் மொத்தமே கஷ்டம் பட்டு இருக்காங்க. ஆனா பாலினோடதான் ஞாபகம், ஆனா நம்ம கடைக்கு டெய்லி போய் ஆவில தானே பாலே வாங்குறேன். 6 லிட்டர் பால் பாக்கெட்ல இருந்து அளவே கம்மி ஆயிடுச்சுன்னா நாளுக்கு நாள் வந்து அந்த அளவு கம்மி ஆகிட்டே தான் போகுது. போற போக பார்த்தா வெறும் கவரை தான் கொடுப்பாங்க போலக்குது. அட கொடுத்தாலும் கொடுப்பாங்கப்பா, இவங்க காத்துல ஊழல் பண்ண கும்பல் தானே. காத்தை அடைச்சு வித்தாலும் விற்பாங்க, யாருக்கு தெரியும்? நான் அதான் சொல்றேன் குமாரு, எல்லாரும் அவங்கவுங்க எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு இந்த மாநாட்டுக்கு கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. அப்பந்தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கும். ஏன்னா மாநாடுன்னு சொல்லி நீங்க சொல்ற August 20th ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நடக்க அதிமுக மாநாடு அதே தான்ப்பா. அதை தானே கரெக்டு, அங்கே தானே போய் ஆகணும். ஏன்னா இப்போ நம்மள மாதிரி ஏழை எளியவங்களுக்குலாம் இந்த ரேஷன் கடையை கட்டி கொடுத்ததே அதிமுக தானே. ஆமாப்பா, முத முதல்ல வந்துட்டு இந்த ஆவின் பால ஆரம்பிச்சவருமே வந்துட்டு புரட்சி தலைவர் MGR தானே. ஆனா ஆமாண்ணே, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. மக்களுக்கு எது எதெல்லாம் வந்து நல்லதோ அது எல்லாமே செஞ்சது அந்த கட்சி தான். இப்போ இதை கொரோனா டயத்தை எடுத்துக்கோங்கண்ணே, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கு. இதுலயே வந்து ஒரு நல்ல அரிசி ரேஷனில் போட முடியாமல் இருக்கு இந்த கவர்மெண்ட். ஆனால் கொரோனா டைமில் எந்த வருமானமும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு, எவ்வளோ சிக்கலில் இருந்தோம், யாருமே வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். அந்த நேரத்தில் கூட ரேஷனில் வந்து எல்லாத்துக்கும் அரிசி பருப்பு எல்லாமே தரமா கிடைக்கிறதுக்கு வந்து யார் காரணமா இருந்தா? அவங்க தான் காரணமா இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் அவ்வளவு நல்லா பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, காய்கறியே வந்து ஊர் ஊரா வண்டியில வச்சு கொண்டு வந்தாங்களா இல்லையா? ஆமா, அந்த காய்கறி எல்லாம் வந்துட்டு இந்த பசுமை பண்ணை திட்டம் அதுல எல்லாம் வந்து காய்கறி விலை குறைவா அப்பவே கிடைச்சதே நமக்கு எல்லாம். இப்ப அதெல்லாம் கிடைக்கலாம் வந்துங்க. அப்புறம் அந்த சமயத்துல என்ன பண்ணி இருக்கிறது? யாராச்சும் வெளியதான் போயிருக்க முடியுமா? காய்கறி தான் வாங்கி இருக்க முடியுமா? நமக்காக அவ்வளவு பண்ணாங்களா சொல்றேன். அதுதான் வந்து நிர்வாக திறமைங்கிறது. இன்னைக்கு அந்த அவங்களுக்கு வந்து அந்த நிர்வாக திறமை இருந்ததுனாலதான் நல்லபடியா கொண்டு போக முடிஞ்சு. இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு அது இல்ல, இல்லாதனாலதான் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து சந்திரபாபு நாயுடு சொல்ற அளவுக்கு மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு. இந்த விளம்பரம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும், நம்ம எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த August 20th மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு நம்ம எல்லாரும் போயாகணும்ப்பா. போனோம்னா தான் இந்த கவர்மெண்ட்டை திருத்த முடியும். அட சரியா சொன்னீங்க வள்ளினா. ஐயோ குமாரு, அந்தனே கடையில லீவு விட்டு போட்டு எங்களோட வந்து சரி சரியா? ஐயோ ஊரே அங்கதான் போகுது. அப்புறம் நாம கடையை தந்து என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு முன்னாடி நான் தான் முதல்ல அங்க போய் உட்காந்து இருப்பேன்.